ஜாக்பாட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை கல்யாண் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஜோதிகா, ரேவதி, மன்சூர் அலிகான், நான்கடவுள் ராஜேந்திரன், ஆனந்த் ராஜ், சமுத்திரகனி, யோகி பாபுன் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்டர் ராட்சசிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதால நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டைம்ல வந்து சூர்யா ஜோதிகா பேசின விஷயங்கள் இதெல்லாம் ஹைப் கிரியேட் பண்ணியிருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால இந்த படத்தை போய் பார்க்கலான்னு 5:30 ஷோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ போய் பார்க்கும்போது படம் எதிர்பார்த்த அளவில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எதிர்பார்த்த அளவில் இருந்தது. பட் வந்து ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பித்தளை மூலம் பூசின ஒரு பாத்திரம் இருக்குது. ஸோ அந்த பாத்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் வந்து வேற ஒரு இடத்துல மாட்டிக்குது. ஸோ அந்த பாத்திரத்தை எடுக்க ஜோதிகா ரேவதி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, கடைசியாக கிடைச்சிதா இல்லையா அந்த பாத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஸோ கதையே சொல்லிட்டேன், அதனால் ஸ்பாயிலர் பண்ணிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா சொல்லிதான் ஆகணும், அப்படி சொன்னால் தான் இந்த கதையை வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஜோதிகா அண்ட் ரேவதி இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்பொழுதும் எப்படி நடிப்பாங்களோ அதை விட கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வர சீன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற நடிகர்கள் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வர சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பஞ்ச் டயலாக் பேசுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடம் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. மற்ற நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக வந்து ஆனந்த் ராஜ். ஸோ அவர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய வில்லனாக பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 90s கிட்ஸ்க்குலாம் நல்லா தெரியும். ஸோ ஒரு முரட்டு வில்லனாக இருந்தார், இப்போ வந்து அப்படியே காமெடியாக மாறினோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக படத்துக்கு படம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லேடி கெட்டப்பில் வந்து நம்ம ஆனந்த் ராஜ் அவர்களை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சிஸ்டர் அண்ட் பிரதர் இந்த மாதிரியான கேரக்டரில் தான் நடிச்சிருக்காங்க. மானசி அண்ட் மானஸ்தன் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ நீங்கள் ஸ்னீக் பீக்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ படம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கேரக்டர் அக்கா தம்பின்னு வரும்போது எப்படி இருக்கும் சும்மா நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் ஆனந்த் ராஜ். ஸோ அவருக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஸ்னீக் பீக் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு இல்லையா. ஸோ அதனால போய் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் இது போக வந்து யோகி பாபு வந்து கதைக்குள்ள வர்ற சீனாக இருக்கட்டும், அது கதையை விட்டு வெளியில் போகிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பலமாக இருந்தது. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்லே சமுத்திரகனி தான் யோகி பாபுக்கு என் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. முக்கியமாக சொல்லணும்னா நான்கடவுள் ராஜேந்திரன் இவர் படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டர் பண்ணி நம்மளாம் சிரிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான ஒரு ஆக்டிங் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லணும்னா ரெடின் கிங்ஸ்லி. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கோலமாவு கோகிலா அந்த படத்தில் வந்து டோனி அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார். ரீசெண்டாக சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருந்த A1 படத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஒரு பெக்யூலரான வாய்ஸாக இருப்பார். அவர் கூட இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்டிங் வைஸ். ஸோ டெக்னிக்கல் சைடில் போய் பார்க்கும்போது விஷால் சந்திரசேகர் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே படம் பார்க்குற வரையும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்பப்போ வந்து ஏதோ ஒரு படத்தோட இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. அங்கங்கே வந்து வேறு ஒரு படங்கள் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த படங்களோட அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிரெக்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். அண்ட் இதெல்லாம் விட இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தோட விஷயங்களே சொல்ல வராங்க. அதாவது இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1919, அதுக்கப்புறம் 1999, அதுக்கப்புறம் 2019 அப்படின்னு சொல்லிட்டு 99 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 20வது வருஷத்தில் வந்து நாட் ஓப்பன் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் அழகாக இங்கே காமிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களோட வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு படம் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜாக்பாட் படத்தை பாருங்கள். முக்கியமாக தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.